தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரிய தலைவர் பொறுப்பு கூடுதலாக சுப்ரியா சாகுவிடம் தற்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி தர கேட்கலாம். வணக்கம் நந்தினி. தற்பொழுது மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் சுப்ரியா சாகுபருக்கு கூடுதலாக இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னால் இந்த பொறுப்பில் யார் இருந்தார்கள்? தற்பொழுது இவர்களுக்கு மாற்றப்பட்டதற்கான காரணம் என்ன? இது குறித்தான விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலாளர் சுப்ரியா சாகு நியமனம் செய்து தலைமைச் செயலாளர் இறையன்பு தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த வகையில் ஏற்கனவே தமிழகத்தின் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக பொறுப்பு வகித்து வந்த வெங்கடாச்சலம் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது தற்காலிகமாக தமிழக அரசின் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாகுவிற்கு கூடுதல் பொறுப்பாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் பொறுப்பு வழங்கி தலைமைச் செயலாளர் தற்போது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சென்னை கிண்டியை தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இயங்கி வருகிறது. தமிழகத்தில் தொழில் மற்றும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சான்று என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தொழிலதிபர்கள் உட்பட பல நிறுவனத்தினர் தடையில்லா சான்று பெற லட்சக்கணக்காக லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக இருந்த வெங்கடாச்சலம் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து சென்னை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக அவரது வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை நடத்தியதில் முதற்கட்டமாக 13.5 லட்சம் ரூபாய் மற்றும் 2.5 லட்சம் கோடி மதிப்புள்ள 5.65 கிலோ தங்கம், 10 கிலோ சந்தன மரத்தால் ஆன கலைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தொடர் சோதனையில் மேலும் 4.5 கிலோ தங்கம், 5.25 கிலோ சந்தன மரப்பொருட்கள், 4 கிலோ வெள்ளி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் அவர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பதிலாகத்தான் தமிழக அரசின் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாகுவிற்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டிருப்பதாக தலைமைச் செயலாளர் இணையத்து அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தலைவராக இருந்த வெங்கடாச்சலம் வீட்டில் பல்வேறு அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது தற்காலிகமாக வேறு ஒருவர் நியமனம் செய்யக்கூடிய பட்சத்தில் அவர் வரக்கூடிய வரையில் தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாவிற்கு கூடுதல் பொறுப்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் பொறுப்பு வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.